இன்றைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல் குல தெய்வ வழிபாடு முக்கியமாக கருத காரணம் என்ன குலத்தினை காக்கும் தெய்வம் குல தெய்வமாகும் ஆகும் குல தெய்வத்தினை குல தேவதை என்று அழைப்பர் குடும்பத்தில் ஒரு கஷ்டம் எனில் கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலேயே கூட வந்து உங்கள் துக்கங்களை போக்குவது உங்கள் குல தெய்வமே நீங்கள் ஒருவேளை குல தெய்வ வழிபாட்டை மறந்திருந்தால் முதலில் மீண்டும் தொடங்கலாம் சாதாரணமாக கோவில்களுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து திரும்புவீர்கள் ஆனால் குல தெய்வத்தை வழிபட செல்லும் போது கூடுதலாக ஒரு கடமையும் இருக்கிறது நமது குலதெய்வம் கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பின்னரே அர்ச்சனை செய்து திரும்ப வேண்டும் இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு ஆகும் குல தெய்வம் கோவிலுக்கு சென்றே நேர்த்திக் கடனை செலுத்திட வேண்டும் குல தெய்வங்களான அய்யனார் முனீஸ்வரர் வேடப்பர் கருப்பு ஆகியோர் எல்லா தெய்வங்களும் ஆவர் இந்த காரியம் செய்தாலும் முதலில் குலதெய்வ வழிபாட்டை செய்ய வேண்டும் குல தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது குல தெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்றால் ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் தியாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான் ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது தங்கள் குடும்பத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படாமல் வளமையான வாழ்வு கிடைப்பதாக மக்கள் கருதுகின்றனர் குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கும் எந்த ஒரு செயலும் நன்றாக முடிவதில்லை எனவே இவ்வழிபாடு எல்லாவற்றிலும் முதன்மையானது என்ற நம்பிக்கை மக்களிடம் நிலவுகின்றது குல தெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போன்றது எனவே வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முதல் வழிபாடு குல தெய்வத்திற்கே நடைபெற வேண்டும்